அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கருண்யத்தாலே எழுத்து கொண்டார் தூய தேவ கருண்யத்தாலே எழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவன் ஆந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இழைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவன் உன் அடைக்கலமே, பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவனுடைய புயங்களுடாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா, திரும்பியேவா தூய தேவ பலத்தார். சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன்,
மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவம் நுண் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கத்தர் காத்து கொள்வாம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் உன்னடை கலமே அவர் ஆதாரமே அநாதி தேவன் உன்னடை கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே அல்லேலூயா அன்றோடி நாம் மகிமைப்படுவதாக நாம் விடுதலையோடு கர்த்தரை நாம் இந்த காலை வெளியிலும் ஆராதிப்போமாக இன்னும் ஒரு பாடலை பாடுவோம் நான் ஆராதிக்க வேறொரு தெய்வம் இல்லை நான் உண்மையை ஆராதிப்பேன் இயேசுவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தெரிந்த பாடல் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்படி அன்போடு கூட நான் கேட்கிறேன் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக வேறொரு தெய்வமில்லை உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே நான் ஆராதிக்க வேறொரு தெய்வமில்லை உம்மையே ஆராதிப்பேன் இயேசுவே நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை நேசிக்கும் தெய்வம் நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை விசாரிக்கும் தெய்வம் நான் ஆராதிக்கும் தெய்வம் ஆராதிக்கும் தெய்வம் நீ விசாரிக்கும் தெய்வம் நான் ஆராதிக்க வேறொரு தெய்வம் இல்லை உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே நான் ஆராதிக்க வேறொரு தெய்வம் இல்லை உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் இறையாதே என்று கட்டளை கொடுத்தவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் இறையாதே என்று கட்டளை கொடுத்தவர் காற்றையும் கடலையும் அடக்க வல்லவர் காற்றையும் கடலையும் அடக்க வல்லவர் கடினமானதென்று ஒன்றும் இல்லாதவர் நான் துதித்திட வேறொரு தெய்வம் இல்லை நான் உம்மை துதிக்கிறேன் இயேசுவே நான் துதித்திட வேறொரு தெய்வம் இல்லை உம்மை துதிக்கிறேன் மனிதர்கள் மேல் மனதுருக்கம் கொண்டவர் மறுமுறை எழுப்பி அற்புதம் செய்தவர் மனிதர்கள் மேல் மனதுருக்கம் கொண்டவர் மரித்தோரை எழுப்பி அற்புதம் செய்தவர் மாறாத அன்பினை தந்த மன்னவர் மாறாத அன்பினை தந்த மன்னவர் மாந்தர்கள் பணிந்திட என்றும் தகுந்தவர் நான் பணிந்திட வேறொரு தெய்வம் இல்லை உம்மை பணிகிறேன் இயேசுவே நான் பணிந்திட வேறொரு தெய்வம் இல்லை உம்மை பணிகிறேன் இயேசுவே ஊழியத்தில் அபிஷேகம் தந்தவர் திருவைகள் தந்து உயர்த்தி வைத்தவர் ஊழியத்தில் அபிஷேகம் தந்தவர் கிருபைகள் தந்து உயர்த்தி வைத்தவர் பரிசுத்த வல்லமை பெருக செய்தவர் பரிசுத்த வல்லமை பெருக செய்தவர் ஆவியின் வரங்களால் இன்றும் நிறைப்பவர் நான் உயர்த்திட வேறொரு தெய்வம் இல்லை உயர்த்து
உயர்த்துவேன் இயேசுவே, நான் உயர்த்திட வேறொரு தெய்வம் இல்லை, நான் உம்மை உயர்த்துவேன் இயேசுவே, நான் பணிந்திட வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை பணிகிறேன் இயேசுவே, நான் துதித்திட வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, நான் ஆராதிக்க வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, நான் உயர்த்திட வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை உயர்த்துவேன் இயேசுவே, பணிந்திட நான் பணிந்திட வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை பணிகிறேன் இயேசுவே, நான் துதித்திட வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, நான் ஆராதிக்க வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரு நாளிலே சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படிக்கு நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது, நான் எப்போதும் சொல்லுகிறது போல, நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமேன். ஆக்சுவலி we are not doing a favor to God, but we are doing a favor to ourselves by worshiping this living God. In the jeevanulla devane aaradhippadan moolamaga avarkalla nam namake nanmai seidukollugrom. Amen. எத்தனை பேருக்கு அது விளங்கி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆகவே இன்னும் விடுதலையோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. கர்த்தரை நன்கு பாடுவோமாக. உம்மால் நான் பலனடைந்தேன், உம்மால் நான் மீட்படைந்தேன், இயேசுவே நீரே என் கண்மலை, உம்மை நான் ஆராதிக்கிறேன். நடைந்தேன் உம்மால் நான் மீட்படைந்தேன், உம்மால் நான் பல நடைந்தேன், உம்மால் நான் மீட்படைந்தேன், இயேசுவே நீரே என் கண்மலை, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே நீரே என் கண்மலை, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மால் நான் உயிரடைந்தேன், உம்மால் நான் வாழ்வடைந்தேன், உம்மால் நான் உயிரடைந்தேன், உம்மால் நான் வாழ்வடைந்தேன், இயேசுவே நீரின் சுவாசமே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே நீரே என் சுவாசமே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மால் நான் உயர்வடைந்தேன், உம்மால் நான் கனமடைந்தேன், உம்மால் நான் உயர்வடைந்தேன், உம்மால் நான் கனமடைந்தேன், இயேசுவே நீரே என் மேன்மையே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், சென்று சொல்லுவோம் இயேசுவே நீரே ஆராதிக்கின்றேன், உம்மால் நான் கழுவப்பட்டேன், உம்மால் நான் சுத்தமானே, உம்மால் நான் கழுவப்பட்டேன், இயேசுவே நீரே என் பரிசுத்தம், உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே நீரே என் பரிசுத்தம், உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மால் நான் பலனடைந்தேன், உம்மால் நான் மீட்படைந்தேன், உம்மால் நான் பலனடைந்தேன், உம்மால் நான் மீட்படைந்தேன், இயேசு
கண்மலை உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே நீரே என் கண்மலை உம்மை நான் ஆராதிக்கின்றேன். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திறனானது நன்மை நான் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் துதியுங்கள். ஷகாரா பாபா தானா மனசியா. ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடங்களோ நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கண்மலை ஆண்டவரே, நீர்தான் எங்கள் சுவாசம், எங்கள் ஜீவ சுவாசம் நீர்தான். You are the cause of our being. நாங்கள் இருக்கிறதற்கு காரணம் நீர்தான் ஆண்டவரே. எங்களை உண்டாக்கினவரே, சிருஷ்டி கர்த்தரே, எங்களை மீட்டெடுத்தவரே, எங்கள் இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். சகல நன்மைகளுக்கு ஊற்று முறைவிடமாய் இருக்கிறவரே, உங்களுடைய வாழ்க்கையை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்கிறவரே, எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினவரே, எங்களை தொடர்ந்து சுத்திகரிக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி பாடலாமா? கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போமாக. ஆராதிப்போம், பாடி பூமியிலும் உம்மை போற்றி, ஆலயத்தில் உம்மை பணிந்து ஏசு சொல்லுவோம். ஆராதிப்போம். எஸ், ஓ ஜீசஸ், வி வர்ஷிப் யூ லார்ட். ஓ ஜீசஸ், வானங்களில் உம்மை பாடி பூமியிலும் உம்மை போற்றி, ஆலயத்தில் உம்மை பணிந்து தேற்றுகிறவரே, தந்தை போல அரவணைக்கிறவரே, எங்களை தோள் மீது சுமந்து செல்கிற எங்கள் தேவாதி தேவனே,
உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதித்து போற்றி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் சொல்லுவோம், நீர் போதும். எஸ் போதுமின் வாழ்விலே, தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம், நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவர். நீர் போதுமானவர் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு அடிகளிலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசிக்கிறதற்கு உம்முடைய கிருபைகளை ஏராளம் நீர் தரும்படி கெஞ்சுகிறோம். மீதமுள்ள நேரத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் இடைப்படுவீராக. உம்முடைய ஜனத்திற்கு வேண்டியவற்றை கர்த்தர் கிரியை செய்யும்படி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் 67வது சங்கீதத்தை எடுத்து வைத்து கொண்டு நாம் வசன பிரதி வசனமாக வாசிக்கப் போகிறோம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக.
சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நான் துரிதமாக சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இப்போதுள்ள கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த மே மாதம் முழுவதுமே நமக்கு வலைதள ஆராதனையாகவே இருக்கும். நாம் யாரும் நேரில் சபையாக கூடி வந்து ஆராதிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மே மாதம் முழுவதுமே நமக்கு ஆன்லைன் சர்வீஸாக வலைதள ஆராதனையாக இருக்கும். நேரில் கூட்டமாக கூடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறபடினாலே நாம் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை நான் மனதார நம்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருக்கிறார்கள், எப்படி கொடுப்பதையா, நேரில் கூடி வர இயலவில்லை என்று சொல்லி. அப்படி கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதான அந்த வங்கி கணக்கில், நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆன்லைனில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வசதிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. இங்கு காண்கின்ற நம்முடைய திருச்சபை வங்கி கணக்கில் நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யலாம். அப்படி செய்கிறது உண்டானால் எங்களிடத்தில் தயவு செய்து நீங்கள் அதை குறித்ததான தகவல்களை எங்களிடத்தில் கொடுத்து விடும்படிக்கு அன்போடு கூட, அந்த பிரேக்கப்ஸை நீங்கள் எங்களிடத்தில் கொடுத்து விடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முறையாக அதையெல்லாம் கணக்கிலே வைத்துக் கொள்கிறதற்கு அது உதவியாக இருக்கும். மற்றவர்கள் மீண்டும் நாம் கூடுகிற வரையிலே நீங்கள் காத்திருக்க அன்பாய் கேட்கிறேன். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருந்து 2 வசனங்களை வாசித்து அதை முன்னிட்டு உங்களோடு கூட நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு 24-25 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 1:24-25. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றியை சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையோடு நீர் பேசுவீராக. கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நிந்தையை நீக்கும் கர்த்தர் என்கிறதான தலைப்பிலே வேகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த இடத்திலே சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத்து தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறதான இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு உள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். இங்கே ஒரு 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு உண்டாயிருந்த நிந்தை, இட் வாஸ் அ பர்சனல் திங் ஃபார் ஹர். இந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே, அவளுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே அவள் அனுபவித்த ஒரு வேதனையின் அனுபவத்தை இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே, என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலைமையிலே தனிப்பட்டு சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் குடும்பமாக நிந்தை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல குடும்பமாக என்று ஒரு புகத்தில் இருந்தாலும் அந்த குடும்பமாக நிந்தை அனுபவிக்கிற சூழ்நிலையிலே அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையில் அது ஆழமாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நிந்தை, அந்த நிந்தையை நீக்கும்படியாக, அது நீங்கும்படிக்கு அப்பொழுது எதை காட்டுகிறது என்று சொன்னால், என கருமையானவர்களே, கர்த்தர் இறங்குவாரையானால், கர்த்தர் கிரியை செய்வாரையானால் எப்படிப்பட்ட நிந்தையையும் எவருடைய வாழ்க்கையில இருந்தும் ஆண்டவரால் நீக்கி போட முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் இந்த நாட்களிலே கடாட்சம் வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. He favored me. அவர் எனக்கு தயவு பாராட்டி கடாட்சம் வைத்து என்றால் அதுதான் அர்த்தம். He looked on me. என்னை அவர் கண்ணோக்கி பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். அப்பொழுது எதை காட்டுகிறது? எலிசபெத்திற்காக கர்த்தர் செய்ததான ஒரு கிரியையை அது வெளிப்படுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு வேதனை, விசேஷித்த விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்ததான நிந்தையின் அனுபவங்கள், அந்த நிந்தையினால் வந்ததான அந்த வேதனைகள், இந்த வேதனைகளின் இந்த காரியத்தில்
கர்த்தர் இறங்கி கிரியை செய்து கர்த்தர் என்னை நினைத்து கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தயவு பாராட்டி இதை நீக்கி போடுவாராக என்று ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் அந்த கிரியை செய்கிறதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே, எந்த நாட்களிலே? அப்பொழுது எலிசபெத்துடைய காலகட்டம் என்ன? அவளுக்கு ஒருவேளை யூத பாரம்பரியத்தின்படி 15 வயதிலோ இல்லை என்றால் 17 வயதிலோ திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம். சகரியாவுக்கு இந்த காலகட்டத்தில் 80 வயது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 80 வயது உள்ள சகரியா, ஒருவேளை எலிசபெத்துக்கு 75 வயது இருந்திருக்கலாம். அவ்வளவு காலங்கள் வை காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலும் என கருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் அவளை நினைப்பதற்கென்று ஒரு காலகட்டத்தை வைத்திருந்தார். இதை காண்பிக்கிறது வேளையிலே உங்கள் வாழ்க்கையில இருந்ததான, நீங்கள் அனுபவித்ததான நிந்தையாக்கிய வேதனையை நீக்கி போடுகிறதற்கு என் ஆண்டவருக்கு முடியும். எத்தனை காலம், எவ்வளவு காலம், எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, அதை நீக்கி போடுகிறதற்கு என் ஆண்டவரால் முடியும் என்பதை குறித்து இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட நிந்தையை ஆண்டவர் நீக்குகிறார்? மூன்று காரியங்களை, மூன்று விதங்களிலே அவள் அனுபவித்ததான ஒரு வேதனை, அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவளுடைய வாழ்க்கை பட்டு போன நிலைமையில இருந்தது. எப்படிப்பட்ட நிந்தை அவள் அனுபவித்த நிந்தை? ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமை, அதாவது குழந்தை பாக்கியம் அவளுக்கு இல்லை. இதற்காக ஜெபித்தது எலிசபெத் மாத்திரம் அல்ல, சகரியாவும் ஜெபித்திருக்க வேண்டும். சகரியா ஜெபித்ததை குறித்து அங்கே பார்க்கும் பொழுது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி கபிரியேல் தூதன் சகரியா இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன வேண்டுதல் செய்தார்? இஸ்ரவேலின் ரட்சிப்பிற்காக வேண்டுதல் செய்தார். அவருக்கு ஒரு ஆண் மகன் வேண்டும் என்று வேண்டுதல் செய்தார். இதைதான் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நேரடியாக எதை சொல்லி சகரியா ஜெபித்தார் என்று சொல்லப்படாவிட்டாலும் இஸ்ரவேலின் ரட்சிப்பிற்காக சகரியா வேண்டுதல் செய்திருக்க வேண்டும், அதே வேளையிலே ஒரு ஆண் மகனுக்காக வேண்டுதல் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இது ஏன், இதை ஏன் ஒரு ஆண் மகனுக்காக ஜெபித்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள் என்று நான் பின்பதாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜெபம் ரெண்டையுமே சேர்த்து ஆண்டவர் கேட்டுதான் யோவான் ஸ்நானகனை அங்கே கொடுத்தார். இஸ்ரவேலின் ரட்சிப்பிற்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நபராகவும் அதே வேளையிலே ஒரு ஆண் மகனாகவும் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த நிந்தையை நீக்கினதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இவருடைய வாழ்க்கை கற்பத்தின் கனி இல்லை, ஒரு பட்டு போன நிலைமை. There was no biological productivity in her life. அவள் வயது சென்றவளாய் இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. வயது சென்றவளாய் இருந்த, வயோதிப நிலைமையில இருந்த அந்த எலிசபெத்துடைய வாழ்க்கை ஒரு பட்டு போன வாழ்க்கை. எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் கர்த்தர் இடத்திலிருந்து மட்டுமே வந்திருக்க கூடிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா! கர்த்தர் இடத்திலிருந்து மாத்திரமே வந்திருக்க கூடிய ஒரு ஆசீர்வாதம் இவளுடைய வாழ்க்கையில் அதுவரைக்கும் இல்லை. 7 வசனத்திலே சொல்லப்பட்ட அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. மற்றவர்கள் சாதாரணமாக பெற்று அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதம் இவர்களுக்கு இல்லை. ஏதோ ஒன்று நம்மிடத்திலே இன்றைக்கு இல்லாததினாலே நம்முடைய வாழ்க்கையை நிந்திக்கிற கூட்டம் இன்றைக்கும் உண்டு. மற்றவர்களுக்கு இருக்கிற ஏதோ ஒன்று உனக்கு இல்லை என்கிற காரணத்தினாலே, மற்றவர்கள் அனுபவிக்கிற ஏதோ ஒன்று உனக்கு இல்லை என்கிற நிலைமையினாலே, அது கர்த்தரிடத்திலிருந்தே மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மையா இருக்கும் பட்சத்திலே உனக்கு இல்லாத அந்த நன்மைக்காக ஜனங்கள் உன்னை நிந்திப்பார்களே. ஆனால் எலிசபெத்தின் தேவன் இன்றைக்கும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். சகரியாவின் தேவன் இன்றைக்கும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரிடத்திலும் பொதுவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, எல்லாருக்கும் யதார்த்தமாக கிடைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இல்லாதபடியாலே ஒரு பட்டு போன ஒரு நிலைமை சில பேருடைய வாழ்க்கையில். அது பிள்ளை இல்லாத நிலைமையாக இருந்தாலும் சரி, எனக்கருமையானவர்கள், சில பேருடைய வாழ்க்கையில் ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது, அவர்களால் பொருளாதாரத்தில் மேலே வர முடியாது. பட்டு போன வாழ்க்கையில் ஜீவனம் செய்கிறதற்கு அவ்வளவு தூரம் அவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருப்பார்கள், போராடி கொண்டிருப்பார்கள். அதனால ஒரு நிந்தை, இவங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட கடனை வாங்கிறதுனால நிந்திக்கப்படுகிற அனுபவங்கள், வாழ்க்கையில் பட்டு போன நிலைமை, நோ ப்ரொடக்டிவிட்டி, ஒரு பேரனஸ் எல்லா விதங்களிலும். இப்படிப்பட்ட பட்டு போன நிலைமையில இருந்ததான இந்த எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தருளினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? பட்டு போன நிலைமையில இருக்கக்கூடியதான நிந்தை. ரெண்டாவது ஒரு விதமான நிந்தை, அவள் கடந்து வந்த நிந்தை, பரிதாப நிலைமை. பரிதாப நிலை, பட்டு போன நிலை, ரெண்டாவது வார்த்தை பரிதாப நிலை. குற்றமற்ற வாழ்க்கை செய்தவர்கள் தான். என கர்மியான கர்த்தருடைய ஜனமே, 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும், சகரியா மாத்திரம் அல்ல, யாரும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத்தும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில குடும்பங்களிலே
கணவன் நன்கு ஆண்டவரை ஆண்டவரை தேடுகிற நபராக இருப்பார்கள், மனைவி ஆண்டவரை தேடாத நபராக இருப்பார்கள். அந்த குடும்பங்களிலும் பிரச்சனை தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியும். சில குடும்பங்களிலே மனைவி ஆண்டவரை நன்கு தேடுகிற நபராக இருப்பார்கள், கணவன் ஆண்டவரை அந்த அளவிற்கு தேடுகிற நபராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய காரியங்கள் அப்படி அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை கணவன் நன்கு ஆண்டவரை தேடி மனைவியை மனைவி ஆண்டவரை தேடாத குடும்பமோ, இல்லை என்றால் கணவன் ஆண்டவரை தேடாமல் இருந்து மனைவி மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற குடும்பமாக இருந்தாலும், அந்த குடும்பங்களில் கூட சில நேரங்களிலே நல்ல காரியங்கள் காணப்படும் பொழுது, நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது, ரெண்டு பேரும் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற குடும்பங்களிலே சில நேரங்களிலே ஒரு பரிதாபகரமான நிலை இருக்கும் என்று சொன்னாலும் கலங்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, பரிதாப நிலை என்று சொல்லும் பொழுது இவர்கள் குற்றமற்ற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் மனிதர்களின் பார்வையிலே ஒரு பரிதாப நிலை. சரி, இவங்க எவ்வளவு பக்தியாக இருக்கிறாங்க, இவ்வளவு பக்தியாக இருந்தும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இவர்களுக்கு இல்லையே என்று பரிதாபப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இவர்களை பார்த்து, இத்தனை நேரங்களிலே நமக்கு நாமே பரிதாபம் கொள்ளக்கூடிய நிலைமையில கூட கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த சகரியாம் எலிசபெத்து அவர்கள் சுய பரிதாபத்திற்கு இடம் கொடுக்க, மற்றவர்கள் நிச்சயமாக இவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள், இவர்கள் இவர்களுடைய வெல் விஷஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள், இவர்களுக்கு நன்மையை யோசிக்கிறவர்கள். அதுபோல எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து வருகிறதான நிந்தையின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே உங்கள் மேல அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், உங்களை நேசித்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், யோ உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், கடந்து போய் கொண்டிருக்கலாம். அதுதான் இந்த பரிதாப நிலைமை. ஐயோ, முதிர் வயதாகிவிட்டது, உனக்கு இனிமேல் உனக்கு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்க போகிறது என்று சில உறவினர்கள் அவளை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள் நீ பிரயாசப்பட்டு விட்டாயே, இத்தனை ஆண்டுகள் இதற்காக நீ ஜெபித்து வருகிறாயே, இதுவரைக்கும் ஒன்றும் இல்லையே, ஐயோ பாவம் என்று சொல்லி பரிதாபப்படக்கூடிய நிலைமையிலே உன்னுடைய வாழ்க்கையில நின்றே கமர்ந்து கொண்டு இருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைமையிலே இப்படிப்பட்ட நிலைமையில், இதற்கு மேலே நீ இதெல்லாம் மறந்து விடு, இதற்கு மேலே இதை விட்டு விடு, இதற்கு மேலே அவ்வளவுதான், இதை குறித்து நீ யோசிக்க வேண்டியதில்லை, இதற்கு மேலே இதில் ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி பரிதாபப்படக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு நேராக மக்கள் கடந்து போகிறது வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்கள் பரிதாபமாக பார்த்தார்கள் இவர்களை. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை மற்றவர்கள் பார்த்து பரிதாபம் கொள்ளுகிற நிலையாக இன்றைக்கு உன்னுடைய நிலைமை இருக்கலாம். எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்கு நான் இருந்தாலும், எவ்வளவு தூரம் உண்மையாய் ஆண்டவருக்கு கொடுத்தாலும், எவ்வளவு தூரம் நான் தியாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தாலும், என்னுடைய பொருளாதார நிலைமையிலே இன்னமும் எனக்கு ஒரு விடுதலை வரவில்லையே, என்னுடைய பொருளாதார சூழ்நிலையிலே இன்றைக்கும் எனக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதமான நிலைமை வரவில்லையே, மற்றவர்கள் பரிதாபப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொன்னாலும், எலிசபெத்தின் ஆண்டவர் இன்றைக்கும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த பரிதாப நிலைமையில் இவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி, இவ்வளவு உதவி செய்தும், எவ்வளவு உதவி செய்தும் சில நேரங்களில் நமக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்கள் நிமித்தமாக மற்றவர்கள் நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமை இருக்கலாம். பரிதாபமான நிலைமை, இந்த பரிதாபமான நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, யூதர்களுடைய கலாச்சாரத்திலே அவர்கள் என்ன யோசிப்பார்களாம், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லுவது அது வந்து இட்ஸ் எ சைன், குழந்தை பாக்கியம் கிடைப்பது இட்ஸ் எ சைன் ஆஃப் காட்ஸ் ஃபேவர், அது கடவுள் பாராட்டுகிற ஒரு தயவு என்றும், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை குறித்து கடவுள் பிரியமாக இல்லை என்றும் ஒரு தவறான அபிப்பிராயம் யூதர்கள் மத்தியிலே இருந்து வந்தது. நல்லா கவனிங்க. உதாரணமா, இது இப்படி அந்த மாதிரி நிந்தை அனுபவித்தவர்கள் பழைய ஏற்பாட்டிலே ராகேலை சொல்ல முடியும், அன்னாலை சொல்ல முடியும் அல்லவா. இப்பொழுது ஏன் இதை தவறான அபிப்பிராயம் என்று சொல்லுகிறேன் என்றால், வசனம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது சகரியாவுடைய வாழ்க்கையை குறித்தோ, இல்லை என்றால் இந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையை குறித்தோ ஆண்டவர் டிஸ்பிளஷராக, அல்லாது சந்தோஷம் இல்லாமல் இல்லை. வசனம் தெளிவாக என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் எப்படி இருந்தார்களாம், எப்படி இருந்தார்களாம், சத்தமா சொல்லுங்க, குற்ற
குற்றம் அற்றவர்களாக இருந்தார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவரை சேவிக்கும் பட்சத்தில் உன்னுடைய நிலைமை சில காலங்களிலே பட்டுப்போன நிலைமையாக இருந்தாலும், சில காலங்களிலே மற்றவர்கள் பரிதாபப்படக்கூடிய நிலைமையாக இருந்தாலும், அது தேவன் உன்மேல் பிரியம் கொள்ளவில்லை என்ப அர்த்தம் அல்ல. நீ கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இல்லை என்கிற அர்த்தம் அல்ல. நீ கர்த்தரை சேவிக்கவில்லை என்கிற அர்த்தம் அல்ல. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த எலியா, இந்த எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் கர்த்தருடைய சாட்சி எப்படி கிடைத்தது என்று பார்த்திருக்கிறோம். இந்த வசனத்தில் அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். Just because you don't have something, just because somebody is showing sympathy upon you, that does not mean God is displeased with you. யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பிரியமா இல்லை என்று அர்த்தம் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக இவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நிலைமை என்ன? பரிகசிக்கப்பட்ட நிலைமை. முதலாவது பட்டுப்போன நிலைமை என்று சொன்னேன், ரெண்டாவது பரிதாப நிலை என்று சொன்னேன், மூன்றாவதாக பரிகசிக்கப்பட்ட நிலைமை. எப்படி பரிகசிக்கப்பட்ட நிலைமை? அவளுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்டாங்க. என்ன லேபிள்? மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு. ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், எலிசபெத்து மலடியா இருந்தபடியினாலே அவளுக்கு ஒரு லேபிள் அங்கே எழுதும் போது அவளை அடையாளப்படுத்துவதே, அவளை அட்ரஸ் பண்றதே மலடியா இருந்தபடியினாலே. ஒருவேளை பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலாக இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாரோ பிச்சை எடுக்கிறவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? யார் வரான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் பைத்தியமாக ரோடில் திரிந்து கொண்டு போகிறவர்கள் இருப்பார்களே, ஆனால் கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, என்ன சொல்லுவாங்க? வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நான் அதை சொல்ல விரும்பலை. எத்தனை பேர் கண்டு இருக்கிறீங்களா? பீப்புள் லேபிள் தெம். யாராவது அடிக்கடி திருட்டில் கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணுவாங்களா, வேறு பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணுவாங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது போலவே இவருடைய வாழ்க்கையில் பரிகசிக்கப்பட்டவருமே அங்கே மலடி வாழாப்பார். நம்முடைய ஆண்டவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி என்று சொல்லி 113 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இதுதான் பரிகசிக்கப்பட்ட நிலைமை. இந்த பரிகசிக்கப்பட்ட நிலைமையில் 36 வாசிக்கும் பொழுது அங்கே தேவதூதன் அங்கே சொல்லுகிறார். தேவதூதன் மரியாளுக்கு அந்த செய்தியை சொல்லும் பொழுது எலிசபெத்தை குறித்து மரியாளுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததான அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். பாருங்க, தேவதூதன் சொல்லும் பொழுது மலடி எண்ணப்பட்டவளுக்கு, மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு. அப்போ அந்த லேபிள் பாருங்க, சொசைட்டியில் முழு சமுதாயத்திலும் எலிசபெத் பேரை கேட்ட உடனே அதுக்கு இணையான இன்னொரு பேர் சொல்லித்தான் அவர்கள் பரிகசித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆசாரிய வகுப்பிலே வந்தவர்களை, 24 ஆசாரிய வகுப்புகள் உண்டு. இந்த 24 ஆசாரிய வகுப்பில் அபியா என்கிற ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன் தான் இந்த சகரியா. இந்த ஆசாரிய வகுப்பில், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், இந்த ஆசாரிய வகுப்பிலே வந்தவர்களிலே குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தவர்கள் இந்த ஒரே தம்பதிகள் தான் அதுவரைக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இவங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தங்களுக்கு முன்னாலேயும் தங்களுக்கு பின்னால் பிறந்து வந்து ஆசாரிய ஊழியம் செய்தவர்களிடத்திலும் இப்படிப்பட்ட நிலைமை காணப்படவில்லை. இவர்கள் ஒருவர் மாத்திரம், இந்த ஒரு குடும்பம் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தரை சேவித்து கொண்டிருந்ததால் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் வருத்தப்பட்டிருப்பார்கள். அதை குறித்து எத்தனை பேர் பரிகாசம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எதையெல்லாம் சொல்லியிருப்பார்கள், எப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்கள். நீ என்ன உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறாயா? உண்மையாய்தான் கர்த்தரை சேவித்து கொண்டிருந்தாயா? நீ கர்த்தருக்கு செய்கிறதான சேவையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையா? இப்படியெல்லாம் பேசி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பரிகசிக்கப்பட்ட நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய குடும்ப உறவுகளிலும் கூட நாம் மாத்திரம் குற்றமற்ற நிலைமையில் இருக்கும் பொழுதும், நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற பொழுதிலும், நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கும் பட்சத்திலும், நாம் மனிதர்களுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் கூட நம்மை பரிகசிக்கிற ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருந்து நம்மை பரிகசித்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, சகரியா எலிசபெத்தை நினைத்தருள் இந்த ஆண்டவர் இன்றைக்கு கால வேளையில் நம்முடைய நடுவிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே கடாட்சம் வைத்து
என்ன செய்தாராம், என் நிந்தையை நீக்கும்படியாக இப்படி செய்தருளினார் என்று சொல்லி அங்கே எலிசபெத் சொல்கிறாள். கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டார். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீ தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அதை உண்மையாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், இந்த நிந்தையை தயவாய் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும், நீக்கித்தான் ஆக வேண்டும் என்கிறதான உன்னுடைய ஜபத்தை எத்தனை காலங்கள் ஆனாலும் நிறுத்தி விடாதே. ஒரு நாளிலே கர்த்தர் அதற்கான பதிலை கொண்டு வருவார். ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டார். ஆண்டவர் சொன்னார் தூதன் மூலமாக, உன் வேண்டுதல் சகரியாவே கேட்கப்பட்டது. அதற்கு நிறைவேறுகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் 20 வசனத்திலே அங்கே ஒரு க்ளூ இருக்குது பாருங்க. 20 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே. தகுந்த காலத்தில் அவருக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை தேவனுடைய தூதன் மூலமாகவே கொடுக்கப்படுகிறது. தகுந்த காலத்திலே நிறைவேறுகிற வார்த்தை. என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவேளை சில வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கலாம். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில நான் இதை செய்வேன், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதை நான் செய்வேன், உன்னுடைய குடும்பத்தில் நான் இதை செய்வேன், உன்னுடைய எதிர்காலத்தில் இதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கலாம். சொல்லியிருக்கிற வார்த்தை இன்றைக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தகுந்த காலத்திலே அவருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை சொல்றாருன்னு வைங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இத்தனை காலம் நீ நிந்தனைகளை சுமந்து விட்டா, இத்தனை காலம் உன் வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கையாகவே இருந்து விட்டது, இத்தனை காலம் நீ பரிகசிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து விட்டால், ஆனால் நான் இருந்து விட்டாய், ஆனாலும் நான் சொல்லுகிறேன், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஜபத்தை கேட்டு இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி அது இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் கடாட்சம் வைத்து நினைத்து ஆண்டவர் செய்ததான அந்த அற்புதத்தில் இன்னொரு காரியம், தீர்க்கதரிசிகளிலும் யோவானை போல இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு சாதாரண ஆண் பிள்ளை அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார், தேசத்திற்கும் கொடுத்தார். இவன் தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபித்தவன், தேசத்திற்கே அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படிக்கு கொடுத்தார். ஏன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே வழியை ஆயத்த பண்ணக்கூடிய ஒரு பெரிய தனிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஒருவனை இந்த எலிசபெத் பெற்றெடுக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சில காரியங்களை, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை அவர் தாமதமாக கொடுத்தாலும், அவருடைய வாழ்க்கையில தாமதமாக கொடுக்கிறார் உணர்வாயானால், அந்த தாமதத்தினூடே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உள்ளே புதைத்து வைத்திருப்பார் என்பதை அறிந்து கொள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அதன் உள்ளே அவர் ஒளித்து வைத்திருப்பார். நீ கேட்டது ஒரு சாதாரண ஆண்மகன், ஆனால் சகரியாவை எலிசபெத்தை நான் கொடுக்க போவது ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உடைய வயிற்றில் நான் உண்டு பண்ண போகிறேன் ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, வரப்போகிற மேசியாவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற ஒருவனாக, பெற்றோரின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை தங்கள் பெற்றோரிடத்திற்கும், அவர்கள் எல்லாருடைய இருதயத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கும் திருப்புகிற ஒரு மகனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். பிந்தி கொடுத்தாலும் அவர் சாதாரணமாக கொடுக்கலங்க, மிகவும் சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் செய்து காண்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 15 வசனத்திலே, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, எலிசபெத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார். பர்சனலாக நிந்தையை அனுபவிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ நொந்து நொந்து தேவ சமூகத்தில் நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு மலடி என்ற பெயர் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிந்தையை தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக சுமந்ததான இந்த எலிசபெத்துக்கு அவளுக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. எந்த கர்ப்பத்திலே அவளுக்கு பிள்ளை இல்லை என்ற நிலைமை இருந்ததோ அதே கர்ப்பத்திலே ஒரு தீர்க்கதரிசியை வைத்து என்ன அனுபவத்தை கொடுத்தாரு தெரியுமா? இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த வாழ்த்துதலை சொல்லும் பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு
how she would have felt at that time. இதை வார்த்தையில விவரிக்க முடியாது. அவளுக்கு இருந்ததான ஒரு சந்தோஷத்தை she burst out in prayer and prophecy. இந்த அந்த வார்த்தை கேட்ட உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளின உடனே எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதனம். This is a personal compensation that was given to Elizabeth. தனிப்பட்ட விதத்தில் ஓ பட்டு போன நிலைமையிலோ பரிதாபமான நிலைமையிலோ பரிகசிக்கப்பட்ட நிலைமையிலோ கால தாமதத்தினாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நீ நிந்தை அனுபவித்துக் கொண்டு நீ மனதிலே போ மனதிலே சோர்ந்து போய் இருதயத்தில் ஆதங்கப்பட்டு குமரி கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து வருகிற காரியத்தில் நீ தனிப்பட்டு அனுபவித்த இந்த வேதனைகளின் நிந்தைகளின் நடுவில் தனிப்பட்ட விதத்தில் நீ அதை அனுபவிக்கும்படிக்கான ஓ ஒரு வெற்றியின் கிரியையை ஒரு மகத்தான கிரியையை அற்புதமான கிரியையை கர்த்தரின் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி ரெண்டு ஜோம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நான் சொன்னதான அந்த மூன்று நிலைமைகளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் கடந்த காலங்களிலே கடந்து வந்திருக்கலாம். இதில் என்றால் இந்த நிலைமைகளில் ஏதோ ஒரு நிலைமையில நீ இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கிரியை செய்ய போதுமானவர். உன் ஜபத்தை நிறுத்தி விடாதே மகனே மகளே, சகோதர சகோதரி, உன் ஜபத்தை நிறுத்தி விடாதே. ஹல்லேலூயா. ஷம்பாரா கதுராமானா கபா. நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைக்காய கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீ இதை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று உணர்ந்தால் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கி போடுவீராக, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வீராக, நீ தகுந்த காலத்திலே செய்ய போகிற அற்புதங்களை நானோ இந்த குடும்பத்தினரோ அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே சாதாரணமாய் தரையில விழப்போவது இல்லை. இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இது அற்புதமான கிரியையை நடப்பிப்பதாக அபிஷேகத்தின் கீழ் நின்று ஆண்டவர் அழைப்பின் கீழ் நின்று ஜெபிக்கிறேன். ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.